நினைத்தவர்களின் நினைவாக இந்த நிகழ்வை நீங்கள் ஒழுங்கு செய்திருந்தாலும் இது ஒரு மிகவும் உன்னதமான சேவை. ஏனென்றால் இரத்தம், தற்போது இரத்தம் தேவையை உள்ளவர்கள், இரத்தம் பாய்ச்சப்பட வேண்டியவர்கள் பெருந்தொகையானார்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் இரத்தம் உயிர் காக்க வேண்டி அவர்களுக்கு இரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுவரை காலமும் எங்களுக்கு எந்த எந்த விஷயத்துக்கு மாற்றீடு அதுக்கு மாறி மாறி கொடுக்கலாம் என்றாலும் இரத்தத்துக்கு மாற்றீடு இதுவரை ஒன்றுமில்லை. ஒரு ஆளுக்கு குருதியில் ரத்தம் தேவையென்றால் அவருக்கு ரத்தம் தான் கொடுக்க வேணும். அதை இன்னும் ஒரு ஆள் தந்தால்தான் அதை கொடுக்கலாம். இந்த நீங்கள் அண்மையில் நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு வைத்தியசாலையில் ஒரு உயிரிழப்பு ஒன்று நடந்தது, அதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் எங்கள் சார்பில் அதை சொல்ல வேண்டும் என்றால், அந்த பெண்ணுக்கு அந்த ஆப்ரேஷன் செய்வதற்கு நாங்கள் 12 பைன்ஸ் ரத்தம் கொடுத்தாங்க, ஏற்றினாங்க. அவரை உயிரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் 12 பைன் ரத்தம் அவருக்கு பாய்ச்சப்பட்டது. அதாவது 12 பேர் கொடுத்த ரத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி இது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த உயிர் இழந்து விட்டது. ஆனால் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான உயிர்களை இப்படி நாங்கள் காப்பாற்றியிருக்கோம், ரத்தம் கொடுத்து. இப்படி இல்லை 10, 15 அப்படி இப்படியெல்லாம் ரத்தம் கொடுத்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் எங்களுக்கு இரத்தம் தேவையாக இருக்கிறது நமது பகுதியில். அந்த வகையில் அந்த இரத்தத்தை குருதியை அவர்கள் நாங்கள் ஒரு மனிதன் யாராவது கொடையாளிகள் இருந்து தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒருவரிடமிருந்து ஒரு இரத்தத்தை எடுத்தால் நாங்கள் மேக்சிமம் 42 நாட்களுக்கு தான் அதை வைத்துக்கொள்ள முடியும். அதற்குள் அதை இன்னும் ஒரு ஆளுக்கு ஏற்றி விடுவோம். சில நேரம் எடுத்து 2 நாள்லேயே நாங்கள் ஏற்றி விடுவோம். மேக்சிமம் அந்த எடுத்ததை நாங்கள் அவ்வளோ 42 நாளைக்கு தான் பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ இன்று நாங்கள் இரத்த தானத்தில் எடுக்கிற ரத்தம் வந்து இன்னும் ஒரு 42 நாளைக்கு மட்டும்தான் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு தேவைப்படும் போது எங்களுக்கு யாரும் இரத்த தானம் செய்ய வேண்டும். அந்த வகையில் சமூகத்தோடு சேர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபடும் இப்படியான கழகங்கள் தொடர்ச்சியாக முன்வந்து இந்த இரத்த தான முகாம்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். இது வந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம், தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று என்ற ஒருவர பசியை அடக்கிறோம். ஆனால் இது அதைவிட மேலானது இரத்த தானம் என்றால் இன்னொரு ஆள்ற உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கமைத்து ஒரு இரத்த தான முகாமை, முக்கியமாக இது சென்னக்குடி இருப்பில் கனகாலத்து பிறகு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு. நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 வருடத்துக்கு முதல் ஒரு தடவை நாங்கள் இங்கே செய்தாங்க. அதுக்கு பிறகு இந்த முறை தான் இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்.